ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஆனியன் ஊத்தப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி பொடி, பெரிய வெங்காயம் அரிஞ்சது, கருகப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகா. இப்போ அடுப்பில் நான் ஒரு தவாவை வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக எப்பயும் நம்ம வச்சுருக்கிற இட்லி தோசை மாவு தான் இது. தவால லேசாக எண்ணெய் போட்டிருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். அதை நல்லா எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஈஸியானது. இப்போ நான் அந்த மாவு எடுத்து 2 2½ கரண்டி நல்லா ஊற்றுறேன். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நான் இப்போது இட்லி பொடியை நல்லா தூவி விடுறேன். வச்சுருக்கேன் இட்லி பொடியை நல்லா எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நல்லா தூவி விடுங்க. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியானது. கடையில் இட்லி தோசை மாவு வாங்கினாங்க அப்படின்னா இந்த திங்ஸ் ஆட் பண்ணால் போதும், ஒரு சூப்பரான ஆனியன் தோசை ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அது மேலே நல்லா தூவி விடுறேன். நல்லா எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரி பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் நான் கருகப்பிலை, மல்லிக்கீரை, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இதில் நல்லா தூவி விடுறேன். இப்போ நல்லெண்ணெயும் அதில் நான் சுற்றியும் நல்ல 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 அளவாக ஊற்றினா போதும் எண்ணெய். ஸ்பேச்சுலா வச்சு நல்லதாக கொஞ்சம் அமுத்தி விடுங்க. இப்போ ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் அந்த தோசையை நான் வந்து திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டு மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு பாருங்க, இப்போ நமக்கு அந்த ஆனியன் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. பேச்சுலர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியானது, டேஸ்டாகவும் இருக்கும்.